ஹாய், ஹலோ, வெல்கம் ரிலாக்ஸ் ரேடியோ நேயர்களே. நான் உங்க அஜய் மாளிகா நாராயணன். இயற்கை தரும் வரமேல உங்க கூட பேச வந்திருக்கேன். நேத்து எபிசோட்ல மாம்பழத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. மாம்பழத்துல இயற்கையாவே AHA அப்படின்ற ஆல்பா ஹைட்ராக்சில் ஆசிட் இருக்கு. இது நம்ம சருமத்துக்கு பொலிவை கொடுக்குமா, நம்ம ஸ்கின்னை ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மெயின்டைன் பண்ண இது யூஸ் ஆகும். மாம்பழம் மட்டும் இல்லைங்க, அதோட மரப்பட்டை, இலை, பூ, கொட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான். அதிலும் மாம்பழத்தோட கொட்டைகள் நம்ம உடம்புக்கு நிறைய பலன்களை கொடுக்குது. மாம்பட்டையில் விட்டமின்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குதுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. மாங்கொட்டையை நல்லா காய வச்சு அதை உடைச்சு அந்த பருப்பை எடுத்து சுத்தம் செஞ்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வாணலியில் நெய் விட்டு சேர்த்து வறுத்து ஆற வச்சு அதை பொடியாக செஞ்சு வச்சுக்கணும். இந்த பொடியில் தினமும் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் பெண்களுக்கு அதிகமாக வர இரத்த சோகை குணமாகும். இதனால் பிளட்டில் ஹீமோக்ளோபினோட அளவு அதிகமாயிடும். ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் கரு வளர்ச்சி சீராக அமையும். அந்த பொடியை சாதத்தில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடையும் உடல் பருமனும் குறையும். இதய நோய்க்கு மாங்கொட்டை பொடி அவ்வளவு நல்லதுங்க. நீரிழிவு நோயவும் நெருங்கவே விடாது. இப்போ அடுத்து மா இலைய பத்தி பார்க்கலாம். மாவிலை தோரணம் விழாக்கள்ல ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா? ஜனங்க நிறைய பேர் கூடும் போது ஒருத்தருக்கு ஏற்படுற சுவாச பாதிப்பு மத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்காக தான் அதை கட்டுறாங்க. மா இலைகளை வேக வச்சு வடிகட்டி கஷாயமா குடிச்சிட்டு வந்தா நீரால ஏற்படுற நோய்கள் தீரும். நுரையீரல் சம்பந்தமான நோய்களும் தீரும். மாவிலை தண்ணீர்ல வாய் கொப்பளிச்சா அதிக எச்சில் சுரப்பு கட்டுப்படும். பற்களின் ஈறுகளும் உறுதியாகும். தொற்று கிருமிகள் இருந்தாலும் போயிடும். இளம் மாவிலைய தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தா சுவாச பாதிப்புகளால ஏற்படுற தொண்டைக்கட்டு, குரல் கம்மல் இதெல்லாம் தீந்து போயிடும். மா இலைய காய வச்சு பொடியா செஞ்சு வச்சுட்டு ராத்திரி தண்ணியில கலந்து வச்சுட்டு காலையில குடிச்சிட்டு வந்தா சிறுநீரக கற்கள் உடைஞ்சு வெளியேறிடும். இலைய அரைச்சு தீக்காயங்களுக்கும் தழும்புகளுக்கும் போடுறப்போ அது சீக்கிரமா ஆறிடும். அடுத்து நாம மாமரத்தோட மலர்களை பத்தி பாக்கலாம். மாமரத்தோட பூக்களை சேகரிச்சு இளம் வறுப்பா வறுத்து சூரணமா செஞ்சு வச்சுட்டு காலை மாலை ரெண்டு வேளையும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தா பேதி இருந்தா அது குணமாயிடுங்க. அடுத்து மாமரத்தோட பட்டை. இந்த மாம்பட்டை தூளோட தேனும் பாலும் கலந்து சாப்பிடும் போது ரத்த பேதியும் ரத்த கசிவும் சரியா குணமாயிடுமா. இப்போ அடுத்து மாங்காய எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின், அயன், கால்சியம், புரோட்டீன் இந்த எல்லா சத்துமே அதுல இருக்கு. பட் மாங்காய அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்று வலி உண்டாகும், உடம்போட உஷ்ணத்தை அதிகமாக்கிடும், பசியும் அந்தமாயிடும், வாயுவையும் உண்டு பண்ணும். சோ எப்பவுமே மாங்காய லிமிட்டா எடுத்துக்கோங்க. ஓகே நேயர்களே, மாம்பழம் மட்டும் இல்லாம இலை, காய், பூ எல்லாத்தோட பயன்களை நாம இன்னைக்கு ரெண்டு எபிசோட்லயும் தெரிஞ்சிட்டோம். தொடர்ந்து நாளைக்கு வேறொரு பயனுள்ள இயற்கை தரும் வரத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் வித் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. திஸ் இஸ் அஜய் மாளிகா நாராயணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை.